பொன்னால் பூரிந்திட்டு பொற்சடை என்ன பின்னால் பீரங்கு இருந்தவன் பேர் நந்தி என்னால் தொழப்படும் எம்மிரை மற்றவன் தன்னால் தொழப்படுவார் இல்லைதானே. வாழ்க வளமுடன். பொன்னால் புரிந்திட்ட பொற்சடை என்ன பின்னால் பிறங்க இருந்தவன் பேர் நந்தி என்னால் தொழப்படும் எம்மிரை மற்றவன் தன்னால் தொழப்படு வாரிலை தானே. வாழ்க வளமுடன். நான் வரி வரியாக படிக்கிறேன், உங்களுக்கு மிக அருமையாக புரியும். பொன்னால் புரிந்திட்ட பொற்சடை என்ன பின்னால் பிறங்க இருந்தவன் பேர் நந்தி. இது பாருங்க எவ்வளோ அருமை. நான் வந்து பல முறை நான் சொல்லியிருக்கேன், இறைவன் மெயினாக திருமந்திரத்தில் வந்து நம்முடைய உயிர் தான் எல்லாவற்றுக்கும் மூலம் அப்படின்னே வந்துட்டு இருக்கோம். அதுக்கு ஒரு மிக முக்கியமான விஷயமா இந்த ரெண்டு வரியில் கொடுத்துருப்பாரு. பொன்னால் புரிந்திட்ட பொற்சடை என்ன, அதாவது பொன்னால் புரிந்திட்ட பொற்சடை என்ன. பொன் மின்னுது அப்படியே ஆகுனை துரி மனோன்மணி சக்கரங்கள்லாம் எல்லாம் உள்ள இறைவன் அந்த போதகத்தானாகவே இருக்கின்றான். ஒழுக்கத்தில் நிலைப்பவர்களுக்கு, பிரம்மசரியத்தில் நிலைப்பவர்களுக்கு, விந்துஜயத்தில் பயிற்சிகளை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு என்னவாயிருதுங்க, ஆக்னை துரிய தீட்சை வாங்கி கொண்டவர்களுக்கு மேலை துவாரங்களில் இறைவன் வந்து என்ன பண்ணுறான், பொன்னால் புரிந்துட்ட பொற்சடை என்ன ஆச்சுங்களா. அந்த காலத்தில் எல்லாருமே சடை விட்டுருப்பாங்க சரிங்களா. அதுதான் பொன் போல மின்னிட்டு இருக்குதே அந்த இன்ப உணர்வு, அதுக்கு பின்னால் பிறங்க இருந்தவன் பேர் நந்தி ஆச்சுங்களா. அதுக்கு பின்னாடி இருந்தவன் பேர் நந்தி அப்படின்னா, நம்ம சாப்பிட்ற உணவு தான் எந்த ரிசல்ட்டாக ரசமாகி ரத்தமாகி தசையாகி எலும்பாகி எலும்பு மஜ்ஜையாகி மூளையாகி கடைசியில் சுக்கில சுரோனிதமாகி விந்து நாதமாகி வருது நம்முடைய பாரத தேச மருத்துவப்படி ஆச்சுங்களா. அப்போது நம்முடைய விந்து நாத சக்தி தான் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு காரணமாக இருக்குது. எதுக்கு காரணமாக இருக்குது, பொன்னால் புரிந்திட்ட பேர்சடை நந்தி பொற்சடை நந்தி. பொற்சடை என்ன அப்படின்னா ஆக்னே துரிய மனோன்மணி சக்கரங்களில் அந்த இன்பு உணர்வுகளும் அந்த உயிராற்றல் வந்து டிரான்ஸ்மியூட்டேஷன் நடக்கிறதும் எல்லாமே என்ன காரணத்தினால் நடக்குது, பின்னால் பிறங்க இருந்தவன் பேர் நந்தி. நந்தி யார், நம்ம தான் பசுக்கள், பசு பதி இறைவன் ஆச்சுங்களா, பசு நம்மன். இது பின்னால் இருந்தவன் யார், நம்ம தான், நம்முடைய உயிர். அது யோகிகள் அவர்கள் உண்ணும் உணவு துரிய நிலையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்மியூட்டேஷன் ப்ராசஸ் நடக்குது, பியூர் தவத்தில் உட்கார ஆரம்பிச்சிருவோம். அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா முக்கிய காரணமாக இருக்கிறது நம்ம தான் அப்படிங்கிறாரு. அதுக்கு சரி அது எப்படி நம்ம தான் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், அதுக்கு அடுத்த ரெண்டு வரியிலே அவரே சொல்லிடுவார். படிக்கிற பாருங்க, என்னால் தொழப்படும் எண்மிரை ஆச்சுங்களா. இப்போ நான் வந்து என்னக்குள்ளாக நான் வந்து அந்த இறைவனை நான் தொழப்படுறேன், இப்போ கவனிக்கிறேன், ப்ரே பண்ணுறேன்னா இப்போல்லாம் வெறும் பக்தி மார்க்கமாக மாறி போச்சு. எம்மாள் தொழப்படும் எம் இறை. இப்போது எனக்குள்ளாக நான் உண்ணும் உணவு, நம்ம என்னுடைய மன அளவிலான ஒழுக்கங்கள், பிரம்மச்சரிய ஒழுக்கங்கள், தவநிலை ஒழுக்கங்கள் இதிலெல்லாம் இருக்கிறதுனால எனக்குள்ளாக மேலை துவாரங்கள் ஆக்டிவேட் ஆகி அந்த இன்பத்தில் அந்த தவத்தில் எல்லா நேரமும் அப்படியே இருக்கிறேன்னு வைங்களேன். மற்றவன் தன்னால் தொழப்படுவாரில்லை தானே அப்படிங்கிறார். அது எப்படின்னா, இப்போ நாம் வந்து அதை உணர முடியுது, தவத்தில் இருக்க முடியுது, அதை பற்றியெல்லாம் பேச முடியுது, பேசுகிறோம் சொல்கிறோம், ஆனால் மற்றவங்கனால் அது முடியறதில்லை. ஏன், அதுக்கு காரணம் அவர்கள் நந்தியாக தன்னை நந்தி அவர்கள் மனிதர்கள் அவர்கள் அதாவது மற்ற சகோதரர்கள் அவர்கள் ஒழுக்கத்தில் பிரம்மச்சரியத்தில் நிலைத்து சரியான வழிமுறைகளை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் உங்களாலும் அதை வந்து மற்றவர்களாலும் அதை ஃபீல் பண்ண முடியும். இது வந்து தி பிஹெச்டி ஸ்டேஜ், தி எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜ் தான். ஆனால் யாருனாலே அச்சீவ் பண்ண முடியாதுங்கிறது இல்லை. ஒழுக்கத்திலும் பிரம்மச்சரிய ஒழுக்கத்திலும் நீங்கள் உயிரோடு இருக்கிறீங்கனாலே உங்களால் முடியும் அப்படிங்கிறதான் இதுக்கு பதிலே. நான் திரும்பவும் படிக்கிறேன், உங்களுக்கு எளிமையாக இன்னும் தெளிவாக புரியும். பொன்னால் புரிந்திட்ட பொற்சடை என்ன பின்னால் பிறங்க இருந்தவன் பேர் நந்தி, என்னால் தொழப்படும் எம் இறை மற்றவன் தன்னால் தொழப்படுவாரில்லை தானே அப்படிங்களா. வாழ்க வளமுடன்.